यस्य वाग्भूर्ति पर्यन्ता यदि राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् विज्ञान विश्राणन बद्ध दीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। குரத்தாழ்வான் தேவப்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கும் விஷயத்தை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். வரதராஜ ஸ்தவத்திலே 20வது ஸ்லோகம் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகின்ற விஷயம். இந்த ஸ்லோகத்தில் எவ்வாறாக தேவப்பெருமாளின் குணங்களை ஆழ்வான் அனுசந்தானம் செய்கின்றார் என்பதை பார்க்கலாம். அனன்யாதீனத்வம் தவகில ஜகுஹு வைதிக கிரஹ பராதீனம் த்வாம் தூ பிரணத பரதந்திரம் மனுமஹே உபாலம்போயம் போஹோ ஸ்ரயதி பத சஹர்வஜ்ஞமபிதே யதோ தோஷம் பக்தேஷ்விஹ வரதனைவா கலயசி. இந்த தேவப்பெருமாளை பார்த்து ஒரு தூஷணம் பண்ற இந்த இடத்துல உலகத்தாருக்கு அது தூஷணமாக இருக்கலாம். அது உண்மையில தேவப்பெருமாளுடைய விசேஷமான ஒரு கல்யாண குணங்களை அனுபவிக்கிறதுக்காக ஏற்பட்டது. அவருக்கு ஏற்பட்டதாக இருந்திருக்கிற ஆஸ்ரித பாரதந்திரம் வாத்சல்யம் என்கிற இரண்டு கல்யாண குணங்களை இந்த ஸ்லோகத்தாலே அனுபவிக்கின்றார். அதை சொல்லுவதற்கு முன்பு எம்பெருமானுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணங்கள் என்னவென்பதை நினைத்து பார்க்கிறார். இதுல பெருமாளை சொல்லும் பொழுது தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் என்று சொல்லப்படுகிறது. பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம். லோகத்துக்கெல்லாம் பதியாக எழுந்தொழி இருக்கிறவர் அந்த தேவப்பெருமாள். அதோடு மாத்திரமில்ல, ஈஸ்வரனாம் பரமம் மகேஸ்வரம், ஈஸ்வரர்களுக்கெல்லாம் பரமமாக இருந்திருக்கவர். எப்படிப்பட்டவராக இருந்திருக்க? நதஸ்தே சேகஸ்வர சத்யநாம மகத்யசா உபனிஷத்து சொல்றது. இப்ப எல்லாம் அரசர்கள் இருக்காரு, அரசர்களுக்கு மேல சிற்றரசர்கள், பேரரசர்கள், சக்கரவர்த்தி, சார்வபௌமன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு போகின்றோம். அதே மாதிரி நீதி தேவதைகளுக்கெல்லாம் ராஜாவாக இருந்தாலும் இந்த தேவாதிராஜனுக்கும் ஒரு ராஜா யாரானா இருப்பாளோ என்ன? யாருமே இல்லாத ராஜா இவன். தனக்கு என்கிற ஒரு ஈசன் இல்லாத ஈசன். நதஸ்யே சேகஸ்ய நதஸ்ய நாம மகத்யசா ஏஷ சர்வேஸ்வரஹா. இது உபனிஷத்து சொல்ற வார்த்தை. இதெல்லாம் தேவப்பெருமாளுக்கு ரொம்ப பொருத்தமாக அமைந்திருப்பதனாலே அவரை தேவாதிராஜன் என்று சொல்லுகின்றோம் நாம். இந்த பெயர் பொருத்தம் என்பது உனக்கு துளியும் இல்லை என்று இந்த ஸ்லோகத்தினாலே ஆழ்வான் அனுபவிக்கின்றார். என்னது சத்தியத்தை சொல்லிட்டு இந்த பெயரெல்லாம் இந்த டைட்டல்லாம் உனக்கு பொருந்தாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? உபனிஷத்து உத்கோஷிக்கிறது, வேதங்கள் பறைசாற்றுகின்றன. இந்த தேவப்பெருமாளை பார்த்தும் பொழுது சர்வஸ்ய வசி சர்வஸ்ய ஈஸ்வரஹா ஏஷ சர்வேஸ்வரஹா என்றெல்லாம் சொல்லுகின்றது. அப்படி சொல்லுகிற தேவப்பெருமாளை பார்த்து இந்த சர்வேஸ்வரன் என்கிற ஒரு பட்டம் என்கிற ஒரு தகுதி உனக்கு இல்லை, நீ சர்வேஸ்வரனாக இல்லை என்று சொல்லுகின்றார் ஆழ்வான். இது இப்படி கூட நடக்குமா என்று கேட்டால் இது சத்தியத்தை தவிர நான் வேற எதுவும் சொல்லல என்று சொல்றார் சுவாமி தேசிகன். சொல்றார் எம்பெருமானாருடைய சீசுக்தியை சொல்லும் பொழுது சத்தியா லம்பிபாஷ்யம் எதிபதி கத்திதம் என்பதாக. சத்தியம் ஒன்றையே அவலம்பித்து இருக்கின்ற
ஒரு பாஷ்யம் எம்பெருமானாருடைய பாஷ்யம் என்பதாக. அதே மாதிரி நான் சத்தியத்தை தான் நான் சொல்றேன், ஆழ்வான் வாக்குல பொய்யே வராது. அப்ப பெருமாளை பார்த்து சொல்ற, நீ ஈஸ்வரன் இல்ல அப்படின்ற, நீ சர்வேஸ்வரன் இல்ல. என்னது இது எல்லாம் வேதம் போய் சொல்லுமா? அப்போ ஆழ்வான் போய் சொல்லலன்னா வேதம் போய் சொல்லுமா? இது ஒரு கேள்வி வருது. அடுத்த கேள்வி, எனக்கு வேதம் போய் சொல்லுமா சொல்லாதான்றது எனக்கு தெரியாது, நான் போய் சொல்லல, இதுதான் சத்தியமான விஷயம் என்று சொல்றார். அனன்யாதீனத்வம் தவகில ஜகு வைதிக கிரக. வேத வாக்குகள்லாம் உனக்கு அன்யாதீனத்வம், வேறு ஒருவருடைய ஆளுகைக்கு உட்படாமை என்னும் குணத்தை விசேஷமாக போதுகின்றன. அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. சர்வசிய வசி என்பதாக சொல்ற, நதஸ்தே சே கஷ்டன தஸ்ய நாம முகத்யசா, இவனுக்கு ஈசன் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகின்றது. அப்படி இருந்தாலும் கூட பராதீனம் துவாந்து பிரணத பரதந்திரம் மனுமகே, வயந்து நாங்கள்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நீ ஒன்ன வந்து சர்வசிய வசின்னு சொன்ன பிரகாரம் ஒருவனுடைய ஆளுகைக்கும் உட்படாதவனாக நாங்கள் நினைக்கவில்லை என்று சொல்ற. நீ ஒன்ன சுதந்திரனாக நினைக்கல, நான் பரதந்திரனாக தான் ஒன்னும் நினைக்கிறோம் என்று சொல்ற. இது என்னதுரா, இது பெரிய குண்டை தூக்கி போடுற மாதிரி இருக்கேன்னு ஒரு கேள்வி வரும். பார்த்தோம், இது சத்தியமான ஒரு விஷயத்த சொல்ற. பராதீனம் துவாந்து பிரணத பரதந்திரம் மனுமகே, இப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அவர் யாருடைய ஆளுகைக்கும் உட்பட்டவராக இல்லாதவராக இருப்பாரே, ஆனால் அவரிடத்தில் ஆசிரியத்தவர்களுடைய எண்ணப்படி அவர் நடந்து கொள்ளக்கூடாது, அவரிட்டப்படிதான் அவருடைய ஆசிரியர்கள் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர, ஆசிரித பரதந்திரனாக ஆவது என்பது அவருடைய உண்மையான குணமாக இருந்திருக்கிற சுவாதந்திரத்துக்கு இது எதிர்மறையாக ஆகிவிடும். ஆகையாலதான் நான் சொல்றேன், நானு வேதங்கள் வேணா பெருமாளை சொல்லிட்டு போட்டோம், அவன் சர்வசுதந்திரனாக இருந்துருக்கான், அவனுடைய ஆளுகையில தான் எல்லாமே இருந்துருக்கு, அவன் பிறருக்கு வசப்படாதவனாக இருந்துருக்கான் என்றெல்லாம் வேதங்கள் வேணா சொல்லிட்டு போட்டோம், ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன் என்று சொல்ற. பராதீனம் துவாந்து பிரணத தந்திரம் மனுமகி, ஒன்ன நான் சொல்லச்சே பராதீனனாக தான் நினைக்கிறேன். தேவப்பெருமாள் பராதீனா, யாருடைய அதீனமாக இருந்துருக்க? அர்ச்சகர்களுடைய அதீனமாக இருந்துருக்க, பாகவத அவரை சேவிக்கின்ற பாகவதர்களுடைய அதீனமாக இருந்துருக்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இவர்களுடைய அதீனமாக தான் இருந்துருக்கே தவிர, அவர் தனிப்பட்டதாக சுதந்திரமாக நடந்து கொள்ளவில்லை என்று சொல்றோம். இது எல்லா அர்ச்சா விக்கிரகத்துக்கும் ஏற்பட்டதுதான். அர்ச்சகாதீனமாக தமருகுந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் என்பதாக ஆழ்வாருடைய பாசுரம். பெருமாள் இன்னைக்கு எப்படி சேவை சாய்க்கணும்னு பாகவதர்கள் நினைக்கிறார்களோ அப்படியே பெருமாள் சேவை சாய்க்கிறே. அப்ப அவருக்கு என்ன சுவாதந்திரம் இருந்துருக்கு? ஹம்சவாகனத்துல பெருமாள் ஏழ்றேன்னாக்க வெங்கடாத்திரி கொண்ட சாத்திண்டு பெருமாள் ஆச்சரியமாக அவர் கேடயங்கள்லாம் சமர்ப்பிச்சுண்டு கம்பீரமா ஹம்சவாகனத்துல எழுந்துருளுறே என்று சொல்றோம். இப்ப இந்த அம்சவாகனத்துல எழுந்திருளிச்சு எப்படி சேவை சாய்க்கணும்னு இருக்கோ அப்படி சேவை சாய்க்கிறேன், நாங்க எப்படி ஆசைப்படுறோமோ அப்படிதான் சேவை சாய்க்கிறேன். போன வாரம் அந்த தேவப்பெருமாளை கண்ணாடி அறையில போய் சேவிச்சிருந்தான். சேவிக்கச்சு அங்க ஒரு அர்ச்சகர் எழுந்திரல் இருந்த, அவ பெருமாள் இந்த ஒரு புஷ்பம் இருந்து புஷ்பகம் மாலை மாதிரி இருந்தது, செண்பகப்பூ மாலை, அது ஒரு முழம் தான் இருக்கும். அந்த மாலைய அவருடைய திருவடி கிட்ட சாத்தின், அந்த பாதப்பீட்டத்தின் சாத்தின் அவர், அவருடைய குமாரர் வந்த தர போட்டிருந்து தர போட்டிருந்த பிற்பாடு மறுபடியும் திறக்கச்சு
அதே புஷ்பத்தை அதே மாலையே செம்பக புஷ்பம் கழுத்துல அந்த கண்டத்துல திருமார்பில சாத்தியிருந்தார் அவர். அத பார்த்த உடனே அந்த குமாரரோட அப்பா கேக்குற அர்ச்சகர் அப்பா கேட்ட, நான் இத பாதபீடத்தில சமர்ப்பிச்சிருந்தனே, நீ எதுக்காக திருமார்பில சமர்ப்பிச்ச என்று கேட்டார் அவர். இல்ல இங்க இருந்தா இன்னும் அழகா இருக்கும் போல தோணுச்சு எனக்கு, ஆகையால இது சமர்ப்பிச்சிருக்கேன்னு. இல்ல ஏகாந்தமா பெருமாள் எழுதியிருக்கு, இப்படி இந்த இடத்துல சமர்ப்பிச்சு எனக்கு திருமார்பு நாச்சியார் தேவையாகல, அங்க அகலகில்லேல் இறைவென்று அலர்மேல் மங்குகிறை மார்பான்னு சொல்லி அந்த திருமார்புல நாச்சியார் அதாவது மகாலட்சுமி இருந்திருக்கா அவள் தேவையாகல, இது இந்த இடத்த சாத்தினேனாக்க இந்த கான்ட்ராஸ்ட் பரபாகம் இருந்திருக்க இது ஆச்சரியமா இருக்கு, இது பாதபீடத்துக்கும் இருந்திருக்கு, ஆகையால இப்படி சாத்தின்தான் நன்னா இருக்கும் போல தோன்றதுன்னு சொன்னார். உடனே அவர் என்ன பண்ணா, சரி அப்படியே சாத்துறான்னு சொல்லி சொல்லிட்டு அந்த மாலத்தை பாதபீடத்துனா அந்த செண்பக புஷ்பத்தை சாத்தின மேல மால திருமார்புல திருமார்பு நாச்சியார் சேவை சாத்தியார் ஆச்சரியமா இருந்தது. அப்ப சொல்லச்சே சொன்ன, இந்த பெருமாளை தேவ பெருமாளை சேவிக்கணும்னாக்க அதுக்கு நான் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன் அன்னைக்கு, அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும், இதை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு சாமர்த்தியம் வேணும், இதெல்லாம் இருந்தா தான் தேவ பெருமாளை சேவிக்க முடியும் அப்படின்னா. ஹம்சவாகனத்துல தேவ பெருமாள் எழுந்தருளுவ நான் சேவிச்சிருக்கேன், நான் அர்ச்சகனா இருந்துட்டு வாகனத்து மேல உட்காண்டும் அந்த தேவைப்பெருமாள் எப்படி அந்த சேவை எப்படி இருக்குன்றது தெரியும். அந்த வாகனத்துல எழுந்தருளச்சே நான் கீழே இறங்கி கொஞ்ச தூரம் முன்ன நடந்து வந்து நான் சேவிப்பேன் பெருமாள் எப்படி எழுந்துருளுறேன்னு. அது கார்த்தால வேள கங்கனா மண்டபத்திலேருந்து திரும்பி வரச்சே அந்த ரங்கசாமி குளத்துண்ட வரச்சே வெயில் லேசா அடிக்கும், சாதாரண வெயில் இருக்கும், அந்த பளபளப்பான வெயில்ல வெங்கடாத்திரி குண்ட சாத்திண்டு அந்த பெருமாள் எழுந்துள்ளதை பார்த்தோம்னா நிஜமாவே ஹம்சம் நடக்கும், ஹம்ச கத்தியாக தான் இருக்குமே தவிர பெருமாள் வரையன்ற மாதிரியே தனியா வாகனம் அதுல யாரோ சீபாரம் தாங்கிகள் பெருமாளை எழுந்துருள பண்றான்ற மாதிரி ஒரு பாவமே எனக்கு வராது. ஆகையால தூரேந்து சேவிச்சிருக்கேன், மேல உட்காந்து சேவிச்சிருக்கேன், கிட்ட இருந்து சேவிச்சிருக்கேன், இப்படி எல்லாம் சேவிச்சிருக்கேன், அப்ப நான் எப்படி எப்படி எல்லாம் நினைக்கிறேனோ அப்படி எல்லாம் பெருமாள் சேவை சாச்ச என்று அவர் சொல்ற. இப்ப சொல்லுங்கோ பெருமாள் சுதந்திரரா பரதந்திரரா இந்த தேவ பெருமாள், அடியார்கள் எப்படி விரும்புகிறார்களோ அப்படிதான் சேவை சாக்கிறார். பராதீனன் துவாந்து பிரணத பரதந்திரம் மனுமகி, யார் உன்னிடத்திலே சரணாகிதி பண்ணவர்களாக இருந்திருக்காளோ இந்த அடியவர்களுக்கு பரவசனாக நீ எழுந்திருளி இருந்திருக்க, அவர்கள் வசனாக நீ இருந்திருக்க, ஆகையால உன்னுடைய சுவாதந்திரம் எங்க போயிட்டோப்போ, ஆகையால உன்னை சர்வதா எல்லா விதத்திலும் சுதந்திரன் என்று சொல்லுகின்ற வேத வாக்கியங்களை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஆழ்வான் அழகாக சொல்லுகின்றார். இந்த இடத்திலே பராதீனம் துவாந்து பிரணத சுதந்திரம் மனுமகி. இன்னொரு விஷயம், இது எல்லா பெருமாளுக்கும் தான் இருந்துருக்கு, எல்லா அர்ச்சாமூர்த்திகள் எல்லாருக்கும் இருந்துருக்கு, அர்ச்சக பராதீனமாக இருந்துள்ள இருக்கார், அவங்கனை போய் சேவிக்கிறோம், அவங்கனை போய் சேவிச்சோமானாக்க அவரது ஆயுதங்கள் பஞ்சாயுதங்களோட எழுந்துள்ள இருக்கார், அதை சேவிக்கிறதுக்கு கண்ணாயிரம் வேணும் அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அந்த அர்ச்சகாலும் அந்த அமுசனிடத்துல ஒரு ஈடுபாடோட ஒவ்வொரு அலங்காரமும் பண்ணி இப்படி ஆச்சரியமா சேவை சாய்க்கும்படியாக பண்றா, அப்படின் துறையிருந்து சேவிக்கிறா, கிட்ட இருந்து சேவிக்கிறா, எல்லாம் பண்றா. அப்படி இருக்கச்சே அந்த அச்சேலேஸ்வரில் இருக்கிற எல்லாருக்கும் பொதுவாக இருந்துருக்கிறது தான் இந்த பராதீனம் சுவாந்து பிரணத பரதந்திரம் என்பது. அப்ப தேவ பெருமாளுக்கு என்ன அதிகப்படியா என்ன இருந்துருக்கு அப்படின்னா, நிறைய இருக்கு தேவ பெருமாளுக்கு, இதெல்லாம் காட்டுவோம். அந்த அர்ச்சா சமாதியும் மீறி திருக்கட்சி நம்பிகளோட பேசினவர் தேவ பெருமாள், அதுதான் இங்க விஷயம். அர்ச்சா சமாதியை கடந்து அர்ச்சாவதாரத்துல இருந்துருக்கிற எம்பெருமான் அவர் சாட்சாத்தா பெருமாளோட பேசுறவர் இல்ல, அந்த திருக்கட்சி நம்பிகள் திருவால வட்டம் வீசும் பொழுது அவரோடு பேசினவர், ஆறு வார்த்தைகள் அருளி செய்தவர், நம்ம சித்தாந்தத்துக்கு வேறாக இருக்கக்கூடிய ஆறு வார்த்தைகளை அருளி செய்தவர் தேவ பெருமாள். இந்த காட்டுல வேற என்ன வேணும் நமக்கு, ஒரு விஷயம். இன்னொரு விஷயம்,
அந்த நடாதூரம்மாளை அம்மாள் என்று அழைத்தவர் அந்த தேவப்பெருமாள். இப்படி எம்பெருமானாரையும் ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வைத்தவர் தேவப்பெருமாள். இப்படி அர்ச்சா சமாதியையும் மீறி ஆசிரித பரதந்திரனாக எழுந்தருளி இருப்பதனாலே அந்த தேவப்பெருமாளுடைய ஒரு உண்மையான நிலை என்பதை யார் அவரை முழுசா அனுபவித்தாலோ அவளுக்கு தான் தெரியும். ஆகையால அந்த தேவப்பெருமாள் நான் நினைக்கிறேன் வேதங்கள் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அவர் சர்வ சுதந்திரர், அவருக்கு யார் அவர் வந்து யாருக்கும் யாருடைய சொற்களுக்கும் கட்டுப்பட்டவர் அல்ல என்றெல்லாம் வேதம் சொல்லிட்டு போட்டோம், ஆனா நான் அதிலிருந்து வேறுபடுகிறேன் என்று ஆழ்வார் சொல்லுகின்றார். இந்த இடத்துல வேற வாக்கியங்களை நான் அப்படியே நான் ஒத்துக்கல. என்ன அப்படி சொல்லிட்டேன்னா, ஆசிரித்த பரசந்தராக இருந்தருள் இருக்கிறார், இது முக்கியம் என்பதாக. உபாலம் போயம் போகோ ஸ்ரயதி தவ பத சார்வஜ்ஞமபி தே யதோ தோஷம் பக்தே ஸ்ரீஹ வரத நைவாஹ கலயசி. இப்போ ஒரு விஷயம், இந்த இப்ப ரெண்டு ரெண்டு குணங்கள் தேவப்பெருமாளுக்கு சொல்றோம். ஒரு குணம் சுதந்திரனா சுவாதந்திரம் என்பது, இன்னொன்னு ஆசிரித பாரதந்திரம் என்பது. சுவாதந்திரமும் பாரதந்திரியமும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணானது, எதிரானது. இப்படி இருக்கச்சே உன்னுடைய இயல்பான குணம் எது, வந்தேறியான குணம் எது, இதுதான் தீர்மானம் பண்ணணும். இப்ப ஜலம் இருக்கு, ஜலத்துக்கு இயல்பான குணம்ன்றது சைத்தியம். அதே ஜலத்தை நாம சுட பண்ணமானாக்க, அக்னியில கொண்டு சுட பண்ணமானாக்க அந்த ஜலம் சுடும். அந்த சுடுகைன்றது இருக்க அது வந்தேறியான ஒரு குணம், ஒரு கால விசேஷத்துல அந்த அக்னி சம்பந்தம் கணக்கு போயிடுத்துனாக்க ஜலத்துக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த சைத்தியம்தான் இருக்கும். இதுதான் லோகத்துல நாம பார்த்துருக்கிற ஒரு விஷயம். இப்போ எதிர்மாறான இரண்டு குணங்கள், ஒரு குணம் வேதம் சொல்றது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சுவாதந்திரத்தை சொல்லுகின்றது வேதம், இன்னொன்னு ஆழ்வான் தன்னுடைய அனுபவத்தினால சொல்ற பிரணத பரதந்திரம் என்பதாக பாரதந்திரத்தை சொல்றோம். எதிர்மறையாக இருக்கக்கூடிய இரண்டு குணங்களிலும் எந்த குணம் தேவப்பெருமாளுக்கு இயல்பானது, எந்த குணம் வந்தேறியானது என்பதை நாம் யோசனை பண்ணி பார்க்க வேண்டும். சுவாதந்திரியம் உனக்கு வந்தேறி பாரதந்திரியமே உமக்கு சுவாவம் இயல்பு என்பதாக நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா, ஆசிரித்தர் பக்கலிலே இவர் பரதந்திரனாக இருந்திருக்கிறது, அனாசிரித்தர் பக்கலிலே இவர் சுதந்திரமாக இருக்கிறது. ஆகிய இது ரெண்டு குணங்களும் பிரமாண சித்தமாக இருக்கத்துல இருக்கச்சு. இப்போ இந்த ஸ்லோகத்துல சுவாதந்திரத்தை இல்லைன்னு சொல்லிட்டு பரதந்திரத்தை பேசினது எப்படி இருக்கு என்று கேட்டா, பாரதந்திரம் தான் இருக்குன்னு கேட்டேன். இந்த தேவப்பெருமாளுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னா, இப்ப ரெண்டு குணங்களும் பெருமாளிடத்துல இருந்துருக்கு. ஒரு குணம் ஆசிரித்தர் விஷயத்திலே அவர்கள் இட்ட வழக்காக இருந்துருக்கிறது, இது ஒண்ணு. மற்றொன்று ஆசிரித்தர் விரோதிகள், ஆசிரித்த விரோதிகள் விஷயத்திலே சுதந்திரராக இருந்துருக்கிறது. இந்த ரெண்டு குணங்களும் எதிரெதிரான குணங்கள், எதிர்மறையான குணங்கள். இந்த ரெண்டு குணங்களும் எப்பொழுதுமே எம்பெருமானிடத்துல இருக்கின்றன, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா அதனுடைய வெளிப்பாடுல தான் பார்க்கணும். இவர் தேவப்பெருமாளாக எழுந்திரல் இருக்கும் பொழுது விளக்கு, ஒரு விளக்கு எடுத்துக்கிறோம், அந்த விளக்கை இருட்டறையில கொண்டு வச்சோம்னா ஒரு சின்ன விளக்கு அகல் விளக்கா இருந்தா கூட அதனுடைய பிரகாசம் பலமா இருந்துருக்கு. அதே விளக்கை கொண்டு போய் சூரிய வெளிச்சத்துல வச்சோம்னாக்க அந்த விளக்கு இருக்கிறதே ஒண்ணுமே தெரியல. அந்த மாதிரிதான் இந்த இடத்துல தேவப்பெருமாளுடைய ஆசிரித்த பாரதந்திரம்,
இவர் தேவப்பரும் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடியது சுவாதந்திரம் இருக்கிறது, வேதத்துல சொல்லியிருக்கிறதெல்லாம் நான் அப்படியே ஒத்துக்கிறேன். இருந்தாலும் கூட நீ தேவப்பெருமாளாக இருக்கும் பொழுது அங்கு வெளிப்படுகின்ற குணம் என்னவென்று கேட்டால், உமக்கு இருக்கக்கூடிய ஆசிரித பாரதந்திரியம்தான். இருட்டறையில் வைக்கப்பட்ட விளக்கு போல உம்முடைய பாரதந்திரியம் வெளிப்படுகிறது. இந்த சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சாசத்துல ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் சாதிக்கின்றார். பூயோபி ஹந்த வசதி எதிமே பவித்ரி யாம்யாசு துர்விஷஹ விருத்திஷு யாதனாசு சம்யக் பவிஷ்யதி ததஶரணாகதானாம் சம்ரக்ஷிதேதி பிருதம் வரதத்வதீயம். அப்பா தேவப்பெருமாளே, உன்னிடத்துல நான் சரணாகதி பண்ணிட்டேன், எனக்கு இப்ப பெரிய ஒரு குவாலிபிகேஷன் வந்துடுது. எனக்கு என்ன, தேவப்பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணவன்ற ஒரு குவாலிபிகேஷன் எனக்கு வந்துடுது. சரி, நான் நிறைய தப்பெல்லாம் இப்ப தப்பு பண்றதுல நான் எதையுமே நான் நிறுத்தல, நான் பாட்டுக்கு நான் பண்ற பிரகாரம் தான் நான் எல்லா தப்பையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி நான் பண்ற தப்பெல்லாம் பார்த்துட்டு எனக்கு மறுபடியும் நரக்கம் கணக்கு வந்ததுன்னாக்க எனக்கு அதனால ஒன்றும் விசாரமே இல்லை. பூயோபி ஹந்த வசதி எதிமே பவித்ரி. இங்க சுவாமி தேசிகன் பிரயோகம் பண்ணிருக்கிற ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு விசேஷம் இருந்துட்டு இருக்கு. பூயோபின்னு மறுபடியும் கணக்கு எனக்கு நரக்க வாசம் வந்ததுன்னாக்கா அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே நான் எத்தனையோ வாட்டி நரக்க வாசத்தை அனுபவிச்சிருக்கேன், நரகத்துல இருந்துட்டு இருக்கிற கொடுமையெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், எத்தனை தப்பு பண்ணிருக்கணும், எத்தனை வாட்டி நரக்கம் போனோம், அத்தனைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். ஆகையால எனக்கு ஒன்றும் இது புதுசே இல்லை. எனக்கு கணக்கு மறுபடியும் ஒன்னிடத்துல சரணாகதி பண்ணல பிற்பாடும் மறுபடியும் நரக்க வாசம் கணக்கு வந்ததுன்னாக்க உனக்கு தான் கேடு. உனக்கு என்ன ஆகும்னா, சம்யக் பவிஷ்யதி தத சரணாகதாம் சம்ரக்ஷிதேதி பிருதம் வரதத்வதீயம். உமக்குன்னு ஒரு அசாதாரணமான ஒரு பேர் இருந்துட்டு இருக்கு, சரணாகத ரக்ஷகன் என்பதாக ஒரு பேர். யாரெல்லாம் உன்னிடத்துல சரணாகதி பண்ணாலோ அவளை எல்லாரையும் ரக்ஷணம் பண்றவன்ற ஒரு பேர் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. உன்னிடத்துல சரணாகதி பண்ணின எனக்கு மறுபடியும் கணக்கு யமயாத்தனை வந்ததுன்னாக்கா உன் பேர் தான் கெட்டு போயிடுமே தவிர எனக்கு ஒன்றும் பெரிய பிரமாதம் இல்லை. நான் இத்தனை வாட்டி போயிட்டு வந்த மாதிரி நான் மறுபடியும் ஒரு வாட்டி யமயாத்திரையும் அனுபவிச்சுட்டு வரேன், அவ்வளவுதான், இதை நீ பார்த்துக்கோன்னு ரொம்ப அழகா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதுக்கெல்லாம் மூலமாக இருந்துருக்கிறது ஆழ்வானுடைய இந்த ஸ்ரீசூக்தி. பராதீனம் துவாம் து பிரணத பரதந்திரம் மனுமகே உபாலம் போயம் போகும் ஸ்ரயதி பத சார்வஜ்யமபிதே யதோ தோஷம் பக்தே ஸ்ரீஹ வரத நைவாஹ கலயசி. இந்த ஒரு விஷயத்துக்கு மாத்திரம் என்னுடைய தூஷணம் இல்ல, இன்னொரு குணத்திலையும் என்னுடைய தூஷணம் இருந்துருக்குன்னு சொல்ற. என்ன, பொண்ணை பார்த்து எல்லாரும் சொல்றா சர்வஜ்ஞன்னு சொல்லி சொல்றா, உனக்கு தெரியாததே ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி சொல்றா. இது பெருமாளை சொல்லும் பொழுது பிரத்யக்ஷமாக யுகபது ஒரே சமயத்திலே எல்லாவற்றையும் அறியக்கூடியவராக எப்பொழுதும் அறியக்கூடியவராக இருந்திருக்கார் என்பதாக ஆச்சாரியெல்லாம் சொல்ற. அப்படிப்பட்ட உனக்கு நான் ஒரு தோஷனும் சொல்றேன். நான் நீ உனக்கும் சில விஷயங்கள்லாம் தெரியாதுன்னு நான் சொல்றேன். என்னப்பா இது, பெருமாள் சர்வஜ்ஞராக இருந்துருக்கார், அவருக்கு போய் தெரியாதுன்னு சொல்லி சொல்றியா அப்படின்னு? ஆமா, அவருக்கு தான் தெரியாதுன்னு நான் சொல்றேன் நான் என்ற. என்ன அப்படின்னா, சார்வஜ்ஞே சார்வஜ்ஞம் அப்படி ஸ்ரயதி. இப்ப நான் சொல்ற தூஷணம் இருக்க ஒரு விஷயத்துல மாத்திரம் இல்ல, அதாவது உம்முடைய சுவாதந்திரத்துல மாத்திரம் இல்ல, உம்முடைய சர்வஜ்ஞத்துவத்தையும் குறித்து இருக்கிறது இந்த தோஷம்ன்றது. பக்தேஷு தோஷம் நைவா கலயதி யதஹ தோஷம் பக்தேஷு இஹ வரத நைவா கலயதி. அப்பா தேவப்பெருமாளே,
நீ பக்தாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணச்சே அவ எவ்வளவு தப்பு பண்ணிருக்கான்றத துளி கூட பாக்கறது இல்லையா? நீ இது ஒண்ணுமே பார்க்காமல் நீ அப்படியே அவளுக்கு அனுகிரகம் பண்றேன். மாதா பிதர் ஹந்தாவாக இருந்தா கூட சரணாகதி பண்ணவனாக இருந்துட்டான்னாக்கா அவனை பெருமாள் ஒரு சமயமும் கைவிடுவதில்லை என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆகையால எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணியாய் போச்சுனாக்க அந்த தேவ பெருமாளுடைய பக்தனாக ஒருத்தன் ஆயிட்டான்னாக்க அவனிடத்துல இருக்கிற தோஷம் அவருக்கு கண்ணிலேயே தெரியலையே. அப்போ தோஷம் கண்ணில் தெரியாது போயிடுத்துனாக்க அவருக்கு தெரியலன்னு தானே அர்த்தம். அதுக்கு அவருக்கு சர்வஜ்ஞத்துவம் எங்கேருந்து சித்திக்கும்? சர்வஜ்ஞத்துவம் போயிடுறது. ஆசிரிதெல்லாம் மலை மலையா கொஞ்சம் கொஞ்சமா தப்பு பண்ணல, பெருசு பெருசா தப்பு பண்ணிருக்கா, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கா, அவ்வளவு தப்பையும் பெருமாள் ஒரு பக்கம் பார்க்காத மாதிரியே இருந்துட்டு இருக்காரா? அவருக்கு தெரியவே தெரியலையா, அவர் கண்ணில் படவே இல்லையா? இதுதான் அவருக்கு சொல்றது. பாவிசம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷே ஸ்வதர்சனம் என்று சுவாமி தேசிகன் சொல்கின்றார் தயாசிதகத்தில். அது நீலாதேவி பண்றா பெருமாளுக்கு அவருக்கு ஒரு கண்ணுல ஒரு தோஷத்தை ஏற்படுத்துறாளாம், கேட்ராக்ட் மாதிரி ஒரு தோஷத்தை ஏற்படுத்துறாராம். அந்த நீலாதேவி ஏற்படுத்துறதுனால அந்த பக்தர்களுடைய தோஷம்லாம் அவர் கண்ணிலேயே படுறதில்லைன்னு அந்த இடத்துல சுவாமி தேசிகன் அருள் செய்கிறார். ஆனா வஸ்துதா பாருங்க, அந்த தோஷ அவிஜ்ஞாதா என்பதாக எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம், சஹஸ்ரநாமத்துல ஒரு திருநாமம். அவிஜ்ஞாதா என்றால் அறியாதவர்னு அர்த்தம். சர்வஜ்ஞனாக இருந்திருக்கிற பெருமாளுக்கு போய் அவிஜ்ஞாதான்ற ஒரு திருநாமம் வருமா, ஒரு தெரியாதவர்ன்ற ஒரு திருநாமம் வருமா என்று கேட்டா இதுக்கு சமாதானம் அந்த இடத்துல பட்டர் சாதிக்கின்ற ஆசிரிதர்களிடத்திலே அவர்கள் செய்த குற்றங்களை அறிந்தவராக இருந்தாலும் கூட அவர்களிடத்திலே இருக்கின்ற ஒரு பரிவினாலே வாத்சல்யத்தினாலே அந்த எம்பெருமான் அந்த அவர்கள் செய்த குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனையை கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கைவிடுகின்றாராம். இந்த நிலைதான் அவிஜ்ஞாதா என்கிற பதத்தாலே சொல்லப்படுகிறது. இது தெரிஞ்சின்றிருக்கோன்றதுக்கு அது காரியகரியா ஆறுது எப்போனாக்க அதுக்கு உண்டான தண்டனையை கொடுத்தாதான் தெரிஞ்சின்றிருக்கோன்ற அர்த்தம் மிஞ்சும். அந்த தண்டனையை கொடுக்காத வரைக்கும் அவர் தெரியாதவர்ன்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கும். எத்தனையோ வீடுகளில் பார்த்தோம்னாக்க அந்த வீட்டுக்கு தலைவனாக இருந்திருக்கிற அப்பா அவருக்கு தெரியாத சில குற்றங்களை பசங்களோ அல்லது மனைவியோ செய்வார். செஞ்சுட்டு அவளுக்கு தெரியாதுன்னு இவா நினைச்சிட்டு இருப்பா. ஆனா அந்த விஷயத்தையும் பசங்க பண்ற தப்பையும் தெரிஞ்சுக்கிறா, மனைவி பண்ற தப்பையும் தெரிஞ்சுண்டு அந்த அவ பண்ண தப்புக்கு ஏற்ற தண்டனையை கொடுக்காத கண்டும் காணாமல் போனாக்க அது அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க, யாருக்கு நஷ்டம்ன்றது தான் பார்க்கணும். அது அந்த பெரிய மனசோட கூட நம்ம பசங்க இந்த தப்பு பண்ணிருக்கு, சரி லோகத்துல எல்லா பசங்களும் பண்ற தப்பு தான் இது, இதுக்காக நாம இப்ப பெருசா சிக்ஷை இப்ப கொடுக்குவானா, இன்னும் பெருசா போச்சுன்னா அப்ப பாத்துக்கலாம்னு நினைக்கிறோம். அப்போ இது நம்ம இந்த பசங்க கணக்கு இது தப்பு பண்ணா அப்பாவுக்கு தெரியாது, நாம இப்படியே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு நினைச்சதுன்னாக்கா அது பசங்களுடைய தோஷம். இப்படி பெருமாள் என்ன பண்றாருன்னா தன்னை சேர்ந்தவர்கள் என்கிற ஒரு வாத்சல்யத்தினாலே இவர்களுடைய தோஷத்தை அவர் பார்ப்பதில்லை, பொருட்படுத்துவதில்லை. அவருக்கு தெரியாததுன்றது கிடையாது. ஆனா இந்த இடத்துல ஆழ்வான் மங்களாசாசனம் அந்த பெருமாளுக்கு இருக்கிற வாத்சல்ய ரூபமான குணத்தை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது உனக்கு இருக்கக்கூடிய சர்வஜ்ஞத்துவம் கூட போயிடுத்து, நீ சர்வஜ்ஞனாக இல்லை. ஏனென்றால் ஆசிரிதர்கள் செய்த குற்றங்களை நீ காணாமல் இருந்துருக்க, உன் கண்ணுக்கு புலப்படவில்லை. ஆகையால நீ சர்வஜ்ஞனும் இல்லை, நீ சர்வஸ்வதந்திரனும் இல்லை. நீ ஆசிரிதருடைய பரதந்திரனாக இருந்திருக்க,
ஆசிரியர்களுடைய குற்றம் பாராமல் அவர்களுக்கு அனுகிரகம் செய்கின்றாய் என்கிற இந்த இரு குணங்களை கொண்டு உன்னை பார்த்து வேதம் சொல்வதை காட்டிலும் உன்னுடைய குணங்கள் வேதத்தில் அனுபவிப்பதை காட்டிலும் நான் மாறுபட்ட முறையில் உன்னை நான் அனுபவிக்கின்றேன் என்பதாக ஆழ்வான் ஆச்சரியமாக அருளி செய்கின்றார். இது வியாஜஸ்துத்தி அலங்காரம் என்று அலங்காரத்தில் சொல்லப்படுகிற ஒரு அலங்காரம். நிந்தா ஸ்துதி, ஸ்துதி நிந்தா என்றெல்லாம் அலங்காரத்தில் பல வகையான அலங்காரங்கள் சொல்லப்படுகின்றன. ஒருத்தனை ஸ்தோத்திரம் பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியது அது அதில் எதில் போய் முடியும்னா அது நிந்தையில் போய் முடியும். ஒருத்தனை நிந்தை பண்ணுற மாதிரி பண்ண வேண்டியது ஆனால் அது ஸ்தோத்திரத்தில் போய் முடியும். அந்த மாதிரி இந்த இடத்துல என்னன்னாக்க, அந்த தேவ பெருமாளை நிந்தை பண்ணுற மாதிரி, உனக்கு சர்வஜ்ஞத்துவம் இல்லை, உமக்கு சர்வ சுவாதந்திரியமும் இல்லைன்னு சொல்ற மாதிரி சொல்லி உண்மையில தேவ பெருமாளுக்கு இருக்கிற விசேஷமான குணங்களாக இருக்கின்ற ஆசிரித பாரதந்திரத்தையும் வாத்சல்யத்தையும் இந்த ஸ்லோகத்தாலே அனுபவிக்கின்றார். இந்த ஸ்லோகம்தான் அழ்வானுடைய ஸ்லோகம்தான் மூலம். சுவாமி தேசிகன் தயாசதகத்துல அனன்யாதீனஸ்தன் பவதி பரதந்திர பிரணமதாம் கிருபே சர்வத்ரஷ்டா நகணயதி தேஷாம் அபகிருதிம். சர்வத்ரஷ்டா நகணயதி தேஷாம் அபகிருதி என்பதாக இந்த ஸ்லோகத்துல எப்படி ஆழ்வான் அனுபவிச்சிருக்காரோ அதே விஷயத்தை தயாதேவி விஷயத்திலையும் திருவேங்கடமுடியான் விஷயத்திலையும் சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கிறார். இப்பேற்பட்ட தேவ பெருமாளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். அனநாதீனத்வம் தவ கில ஜகுஹு வைதிக கிரஹ பராதீனம் த்வஹம் து பிரணத பரதந்திரம் மனுமஹே உபாலம்போயம் போஹோ ஸ்ரயதி பத சார்வஜ்ஞமபிதே யதோ தோஷம் பக்தேஷ்விஹ வரத நஹிவா கலயசி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.